ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம யூஜி பாஸ் மார்க் வந்து எவ்வளோங்கிறத வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டோம். அது செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, நான் செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, இப்போ பிஜி பாஸ் மார்க் எவ்வளவு செமஸ்டர் நான் செமஸ்டர், அதாவது 2019 பின்னாடி 2019 முன்னாடி, ஸோ அவங்களில் செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர் அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை தான் நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ணுவோமே தவிர, நம்மளுடைய பாஸ் மார்க் எவ்வளவு, அந்த பாஸ் மார்க்கில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, இன்டர்னலோட பாஸ் மார்க் எவ்வளவு, எக்ஸ்டர்னலோட பாஸ் மார்க் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு யூஜி பாஸ் மார்க் எவ்வளோங்கிறத நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பிஜி எந்த டிகிரியாக இருந்தாலும் இன்டர்னல் மார்க் எவ்வளவு, எக்ஸ்டர்னல் மார்க் எவ்வளோங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2019 முன்னாடி வந்துட்டு நான் செமஸ்டர் பேட்டர்னில் தான் இருந்துச்சு. ஆனால் பிஜி பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாமே வந்துட்டு செமஸ்டர் பேட்டர்னில் தான் இருந்துச்சு. 2019 முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தாலும் அவங்க செமஸ்டர் பேட்டர்னில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள பாஸ் மார்க்கும் 2020 அப்புறம் உள்ள பாஸ் மார்க் எவ்வளோங்கிறதையும் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிஜியில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, 2019 முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மினிமம் 50% வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்டர்னல் மார்க்கில் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். இது உங்களுடைய மார்க்ஷீட்லேயே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2019 அப்புறம் நான் செமஸ்டர் இருந்தது எல்லாமே செமஸ்டர் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 2019 முன்னாடி அட்மிஷன் போட்டிருந்த எல்லா பிஜி கோர்ஸும் மினிமம் 50% மார்க் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஆஃப்டர் 2020 அப்புறம் எனி பிஜி டிகிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்டர்னலில் கம்பல்சரி 36-38 வந்துட்டு அவுட் ஆஃப் 75 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆஃப்டர் 2020 அப்புறம் வந்துட்டு உங்களுடைய கோர்சஸ் யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ரெகுலரில் எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் குவஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் டிடியிலையும் இருக்குது. ஸோ அதே உள்ள ப்ரொசீஜர் தான் இப்போயும் இந்த மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 2020 அப்புறம் நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் அதாவது தியரி பேப்பர்ஸில் வந்துட்டு நீங்கள் 36-38 அவுட் ஆஃப் 75 நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதுதான் ஆஃப்டர் 2020 அப்புறம் எடுக்க வேண்டிய தியரி பேப்பருக்கு உண்டான மார்க். அதுக்கப்புறம் இன்டர்னல் வந்துட்டு அதாவது அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 25 நீங்கள் 12-14 வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும் இன்டர்னல் மார்க். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் 75 இன்டர்னல் 25 சொல்லிட்டு உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க 100 மார்க்ஸ் வந்துட்டு. ஸோ எக்ஸ்டர்னலில் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு 36-38 எடுத்தாகணும். இன்டர்னலில் வந்துட்டு 12-14 மார்க்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதுதான் ஆஃப்டர் 2020 அப்புறம் பிஜி ஹோல்டர்ஸ் வந்துட்டு எடுக்க வேண்டிய மார்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்காதவங்க கம்பல்சரி வந்துட்டு இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாஸ் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் உங்களுடைய மார்க்கை வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஏற்கனவே யூஜி நான் செமஸ்டர் அண்ட் செமஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பாஸ் மார்க் எவ்வளோங்கிற வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப்டர் 2020 அண்ட் பிஃபோர் 2020 முன்னாடி அட்மிஷன் போட்டவங்களுக்கு எக்ஸ்டர்னல் எவ்வளவு இன்டர்னல் எவ்வளோங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் குறிப்பிட நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.